வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலம் இட்டாநகரில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் சிக்கிம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு 55,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் அவர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கடந்த 2019 இந்த சுரங்கப்பாதைக்கு தாம் அடிக்கல் நாட்டியதாகவும் தற்போது இது திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு 3.5 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சி துறைமுக கடலோர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரபிக்கடலில் படகில் சென்று தவறி விழுந்து காணாமல் போனவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முஹாயுதீன் யாசர் அலி என்பவர் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றவர்களுடன் சமையல் பணிக்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் காணாமல் போயுள்ளார் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தமது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கைத்தறி தொழிலாளர்களின் முன்னேற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் கூட்டுறவு நூற்பாலைகள் தமிழக அரசின் தொடர் முயற்சியால் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின் பேரில் பாஜக சார்பில் நாடு முழுவதும் மக்கள் கருத்து கேட்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற மக்கள் கருத்து கேட்பு முகாமை கே பி ராமலிங்கம் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய முகாம்கள் மூலம் 1 கோடி மனுக்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டு பிரதமரிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்றார். பெரம்பலூரில் மத்திய அரசின் நேரு யுவ கேந்திரா சார்பில் நாரி சக்தி விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு ஓட்டம் பாலக்கரை ஆர்ச் முதல் ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் மகளிர் சுய உதவிக் குழுவினர், தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 3 கடைகளுக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்தனர். இன்று ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேரூராட்சி வணிக வளாக கட்டிடத்தில் செயல்படும் 2 கடைகளிலும் வைகை அணை ஜக்கம்பட்டி சாலையில் செயல்படும் 1 கடையிலும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறி அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழ்நாட்டில் 544 கூட்டு குடிநீர் திட்டங்களின் மூலம் 5 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுமார் 444 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் நிறைவுற்ற பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் அருப்புக்கோட்டை நகராட்சியில் சுமார் 297 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கும் அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் நிலையில், அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழா நடைபெறும் மேடை, பயனாளிகள் அமரும் இடம் ஆகியவற்றை ஆய்வு செய்த அமைச்சர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிச்சயம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை தரமணியில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிறுவனம் மேற்கொண்டு வரும் ஆய்வுப் பணிகள் குறித்து நிறுவன இயக்குநர் ரா சந்திரசேகரனிடம் அமைச்சர் விளக்கங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் இல சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்.
கோடைக்காலத்தில் உதகை வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு சுற்று பேருந்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, தேயிலை பூங்கா, தேயிலை அருங்காட்சியகம், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களுக்கு இந்த சிறப்பு சுற்று பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் பயணம் செய்வோர் ஒருமுறை பயணச்சீட்டு பெற்று நாள் முழுமைக்கும் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் காது மற்றும் பேச்சு குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி வாவுசி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பலரும் இந்த மருத்துவ முகாமில் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் பழனி முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் 575 வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடோனில் சீல் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகள் வாகனங்கள் மூலம் திருக்கோவிலூர் இடைத்தேர்தலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார்.